நேயர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். இண்டிகோவின் ஏர்பஸ் ஒப்பந்தம் பிரித்தானியாவுக்கு கிடைத்த வெற்றி. இண்டிகோவின் 500 ஏர்பஸ் விமான ஒப்பந்தம் பிரித்தானிய விண்வெளித்துறைக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் ரிஷி சுனக் பெருமையாக கூறியுள்ளார். இந்திய விமான சேவை நிறுவனமான இண்டிகோ ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 500 விமானங்களை வாங்குவதற்கான பல பில்லியன் டாலர் ஒப்பந்தம் பிரித்தானிய விண்வெளித்துறைக்கு ஒரு பாரிய ஊக்கமளிப்பதாகவும் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஆயிரக்கணக்கான வேலைகளை ஆதரிக்கும். இது பிரித்தானியாவின் பொருளாதாரத்தை வளர்க்க உதவும் என்றும் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம், வெள்ளை மாளிகை விளக்கம். பிரதமர் மோடியின் வருகை சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிரான செயல்பாடு அல்ல என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா உறவை வலுப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடி அமெரிக்காவில் 3 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை அமெரிக்கா உற்சாகமாக வரவேற்றுள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்பி உலக அளவில் இந்தியா மிகவும் வலிமை வாய்ந்த நாடாக வளர்வதை அமெரிக்கா ஆதரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரான்சில் 500 யூரோக்கள் ஊக்கத்தொகை அறிவிப்பு. பிரான்சில் சாரதி அனுமதி பத்திரத்தினை பெற்றுக்கொள்வதற்கான வயது வரம்பு 17 குறைக்கப்பட உள்ளதை பிரதமர் உறுதி செய்துள்ளார். 2024 ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து 17 வயதிலிருந்து சாரதி அனுமதி பத்திரத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இளம் ஓட்டுநர்களுக்கு 500 யூரோக்கள் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிராக பிரித்தானியா அதிரடி நடவடிக்கை. கடும் கோபத்தில் புட்டின். பறிமுதல் செய்யப்பட்ட மற்றும் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் சட்டத்தை பிரித்தானியா அறிமுகப்படுத்தியுள்ளது. குறித்த சட்டத்தினூடாக உக்ரைனுக்கு இழப்பீடு வழங்கப்படும் வரை பிரித்தானிய அரசாங்கம் அதன் தடைகளை நடைமுறையில் வைத்திருக்கும். அது மட்டுமன்றி பறிமுதல் செய்யப்பட்ட தொகையினை உக்ரைனுக்கு வழங்கவும் இந்த சட்டத்தில் வழி செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் ரஷ்யாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான முறுகல் நிலை தீவிரமடைந்துள்ளது. 118.5 மில்லியன் யூரோக்களுக்கு வெடிமருந்து வாங்க ஜெர்மன் திட்டம். ஜெர்மனி கிட்டத்தட்ட 29,000 வெடிகுண்டுகளை வாங்க விரும்புவதாக புளும்பர்க் தெரிவித்துள்ளது. ஜெர்மனி பிசட்ஹெச் 2,000 ரக கோவிட்சர்களுக்கான வெடிமருந்துகளின் கையிருப்பை நிரப்பினால் உக்ரைனுக்கான ரேபிட் ஃபயர் ரக கோவிட்சர்களுக்கான வெடிமருந்து கையிருப்பு நிரப்புவதற்கு உதவியாக இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் மீண்டும் மின்சார விலை உயர்வு. 2023 கடுமையாக உயர்த்தப்பட்ட மின்சார விலை மீண்டும் உயரும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. மின்சார விலை 12% இருக்கும் என்று சுவிஸ் மின்சார நிறுவனங்களின் சங்கம் செவ்வாயன்று அறிவித்துள்ளது. 4 பேர் கொண்ட சாதாரண குடும்பம் அதன் மின்சாரத்துக்கு 1 கிலோவாட் மணி நேரத்துக்கு 30 சென்ட் செலுத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நச்சுவாயு தொட்டியில் விழுந்து இருவர் உயிரிழப்பு. தெற்கு ஸ்வீடன் விபத்தில் 40 இருவர் உயிரிழந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை காலை 7 முன்னதாக பிளாஸ்டிக் மறுசுழற்சி நிறுவனமான ஆம்னி பலிமிஷில் நச்சு மற்றும் வெடிக்கும் வாயு தொட்டியில் ஆண்கள் விழுந்து உயிரிழந்துள்ளனர். ஓரின சேர்க்கையாளர்களுக்கான இரத்த தான விதிகளில் மாற்றம். நோவே சுகாதார இயக்குநரகம் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான இரத்த தான விதிகளை மாற்றியுள்ளது. நிலையான மற்றும் ஒருதார மனம் கொண்ட உறவுகளில் ஓரின சேர்க்கையாளர்கள் இரத்த தானம் செய்கின்றவர்களாக மாறலாம் என்றும் நோவே சுகாதார இயக்குநரகம் அதன் இணையத்தில் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். Thank you.